broadcasting from a different place today. முதல்ல எவ்வளவு நாளும் நாங்கள் இயேசுவை சந்தித்த போதையர்கள், பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்கள், ஷெப்பர்ட்ஸ், வழிநடத்தும் லீடர்ஸ், அவர்களை ஜனங்களை பிஷப்ஸ், பிரதான ஆசாரியர்கள், ஏனைய ஆசாரியர்கள், சந்தித்தார். அடிக்கடி கேள்விகளை கேட்டார்கள். இந்த போதகர்கள், வழிகாட்டிகள், மேய்ப்பர்கள் இயேசுவும் இடையிலேயே நானும் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன்னு கேட்டார். இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது எங்களது அறிவுக்காக மட்டுமல்ல, அதிலே இருந்து அதி உயர்ந்த தேவன் இறைவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார், எது நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். சும்மா ஒன்றும் எழுதப்படவில்லை, எதுவுமே இல்லை. அவர்களோடு பேசிய பொழுது என்ன என்ன உண்மைகளை வெளிப்படுத்தினார், அதை யோகனான் அருளப்பர் புத்தகம் 8 அதிகாரத்திலே நாங்கள் திரும்ப திரும்ப ஆராய்ந்தோம். சிலவற்றை ஞாபகத்துக்கு கொண்டு வருவேன். இன்றைக்கு மத்தேயு 23 அதிகாரத்திலே எவரும் உண்மையை விரும்புகிறவர்கள் இயேசு சந்தித்த இந்த ஊழியர்களை அவர்களை ஆராய்ந்து பார்த்து பேசப்பட்ட வார்த்தைகளின் மூலம் எவ்வளவு உண்மைகளை அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மறுபடி கொடுத்தார்கள், இயேசுவா பதில் கொடுத்தார். அவர்கள் கேள்வி கேட்டார்கள், உன் தகப்பன் எங்கே, உன் தந்தை இயேசுவா என்ன. இயேசு பதில் கொடுத்தார், ஒவ்வொரு காலகட்டத்துக்கு எவ்விதமான வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று அதை உயர்ந்த தேவன் அறிந்திருக்கிறார். முன்பு இவைகளை நான் பார்க்கவில்லை. எத்தனையோ காரியம் இருந்தது பார்க்கறதுக்கு. சொல்ல போனால் நான் வழி நடத்தப்படவில்லை. இப்பொழுது இதிலுள்ள உண்மைகள் வெளியாகும்படி எவ்விதமாய் வழி நடத்தப்படுகிறேன். மிக முக்கியமாக கேட்கிறவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நேரம் அல்லது படிக்கும் நேரம் நானும் இவைகளை அறிந்து கொள்கிறேன். வெளிப்புள்ளவர்களாகி இருக்கும்படி எங்களுடைய அறிவிக்காக மட்டுமல்ல, நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி வஞ்சிக்கும் ஊழியர்களே அகப்படாதபடிக்கு போதகரும் பாஸ்டர்ஸும்
சேர்மன், சீனியர் பாஸ்டர்ஸ், பழமையான பாஸ்டர், போதையர், இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவும் தம்முடைய சிஷ்யர்களை வார்ன் பண்ணினார். உதாரணமாக மத்தேயு ஏழாம் அதிகாரம் 15 கள்ளத்தை கதரிசைகளுக்கு எச்சரிக்கையாயிருக்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு, அதாவது தேவனை அறிந்த கிறிஸ்தவர்களாக வெளியாக்கள் காணும்படி, அதான் ஆட்டுத்தோல் உள்ளுக்கு உவனாய். உங்களிடத்தில் வருவார்கள். பாத்தீங்களா, சொல்லுகிறவர் இயேசு. குறிப்பாக சில அப்போஸ்தலர்களை சொல்லி தேவனுடைய ஜனங்கள் அன்னை அவரது ஆட்ட தொழுவத்துக்கு எபேச பட்டணத்தில் இருந்த அந்த இயேசுவின் ஆடுகளுக்கு மனுஷர்கள் அங்கே வந்தார்கள். அவங்க பிடிச்சிட்டாங்க, இவர்கள் போயிருக்கிறார்கள். அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஊய்த்தெழுந்த மெஷியா இயேசு கூறி நாங்கள் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின புத்தகம் 2 இப்படி அங்கு பல உதாரணங்களும் எச்சரிப்புகளும் போடப்பட்டிருக்கிறது. நிறைய கற்றுக்கொள்ளலாம். இவை அறியாத நேரத்தில் எவனும் தன்னை தீர்க்கதரிசி என்று சொன்னால், இந்தியாவிலே இது வழக்கத்திற்கு வந்துட்டு எத்தனை பேர் தங்களை ப்ராஃபிட் இலங்கையிலே மீட்பார்கள் நிச்சயமாக. எப்படியான இவர்களை சோதி தறியினோ, தேவனுடைய வார்த்தையிலே இருந்து கற்றுக்கொண்டு நாங்கள் சோதி தறியும்படிக்கு எங்களுக்கு கட்டளை போடப்பட்டிருக்கிறது. இயேசுவினால் ராயப்பன் சீமோன் பேதுரு அவர் எழுதின நிருபத்திலே 2 வாசிப்போம். What was written by Peter? கள்ளத்திக்கு தரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள் நிறைய. யேசுவ வருவதற்கு முன் பூமிக்கு அப்படி அதே மாதிரி உங்களுக்குள்ளும் கள்ள போதையர்கள் இலங்கையிலே. போதையர் என்றா தெரியாது, பாஸ்டர் என்றா தான் தெரியும். போதையர் என்றால் டீச்சர் ஆஃப் த பைபிள், லைக் நிக்கோதேமஸ். You're a teacher, Jesus சொன்னார். கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள், கட்டாயம் கள்ள மேய்ப்பர்கள், கள்ள பாஸ்டர்ஸ். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை வாங்கி கொண்ட மீட்கும்படிக்கு
எஜமானை மறுதளித்து எஜமானை மறுதளித்தால் இயேசுவை மறுதளிப்பது. இயேசுவை மறுதளிப்பதென்றால் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது, அல்லது ஏனோ தானோ ஒன்று விடுவது. மிக முக்கியமாக சொல்ல போனால் இயேசுவை மறுதளிப்பது உண்மைக்கு கீழ்படியாமல் போறது. அவரே உண்மை. அருளப்பர் 14:6 அவருடைய வார்த்தை உண்மை. அருளப்பர் 17:17 அந்த வார்த்தையை பேசின. அப்ப இயேசுவை யாராவது நீ மறுதளிக்கிறியா? என்ன கதை? அவர் தானே எனக்கு மாறிச்சவர். இப்படி சொல்லுகிறவர்கள் அவரது வார்த்தையும் அறியார்கள், அவர் கொண்டு வந்த கட்டளைகளுக்கு கீழ்படியாதவர்கள். என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு தெரியாமலே அவரை மறுதளிக்கிறார்கள். உண்மைக்காக சாட்சியாக இல்லாத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசுவை மறுதளிக்கிறார்கள் இந்த நாள் வரைக்கும். அவர்கள் ஆவிக்குரிய சபை எனப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு போகலாம். அவர் கொண்டு வந்த ஒரே ஒரு செய்தியாகிய ராஜ்யத்தை என்ன செய்தி? நம்ப மாட்டோம், நம்ப மாட்டோம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அதுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ராஜ்யத்தின் செய்தி இல்லை. இந்த காலகட்ட கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட இடங்களிலே இயேசு கொண்டு வந்த ஒரே நற்செய்தியாகிய ராஜ்யத்தின் நற்செய்தி இல்லை. கான் எல்லா செய்திகளையும் அறிவிப்பார்கள். இயேசுவை மையமாக வைத்து, அல்லது பரிசுத்தாவியானவர் என்கிற மூன்றாம் ஆண்டு நைசே அவர் உள்ள வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கான்ஸ்டன்டைனுக்கு கீழே ஏற்படுத்தின ஒரு வஞ்சிப்பு போதனை, அதை பற்றி பேசுவார்கள். ராஜ்யம் வர இருப்பது ராஜ்யம். இந்த போதையர்கள் எப்படி என்று பார்ப்போம். சோ அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு வார்த்தையில கொஞ்சம் வளர்ந்தவர்கள் ஏனடாவ் எத்தனையோ கத்தோலிக்க ஜனங்கள், ஆங்கிலிக்கன் சபை ஜனங்கள், மெதடிஸ்ட் சபை ஜனங்கள், விடுதலை என்றா என்னென்று தெரியாது. ஒருத்தன் பேயில இருந்து விடுதலை அடைகிறான், கோபம் வருகிறது. பரிசேயரை போல விளையாட்டு பிராமனை பிடிச்சது கொண்டு அவங்களோட கூட்டத்துக்கு கொண்டு போகிறார்கள். கண்ணுக்கு முன்னால நடந்த காரியங்கள் நடந்து கொண்டிருப்பது. அப்ப இந்த ஜனங்களும் கிறிஸ்தவர்களோ ஆங்கிலிக்கன் மெதடிஸ்ட் சிபிஎம் யூஜி லைட் ஹவுஸ் என்னும் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லி அதுக்குள்ளே குடியிருக்கும் அங்கத்தவர்களாக இருக்கும் பல ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் தைதப்பன்மார் தங்களது அறிவு தெளிவடையும் படிக்கு இதில் இருந்து கற்றுக்கொள்வதில்லை. சொல்ல போனால் இன்னும் ஒரு வகையில் கற்றுக் கொடுப்பார் இல்லை. எல்லாரும் பாஸ்டர்ஸ், எல்லாரும் சின்ன சின்ன கூட்டங்களை வைத்து வழி நடத்த வேண்டும். ஆனால்
மெய்ப்பனாக இருந்தாலும் நானே நல்ல மெய்ப்பன் என்று அருளப்பர் யோகானன் புத்தகத்திலே 14:11-14 அவர் சொல்லிக் கொண்டபடி இன்றைக்கும் அவர் வழி நடத்துகிறார். உயிர்த்தெழுந்த ஆவியாக நம்முடைய நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி அநாதைகளாக விட்டுப்பட்டு போகலாமா? Come on, common sense. அதுக்காகத்தானா அவங்க கையை இழுத்து பிடிச்சு அந்த ஆணியை அரைந்தார். கால கையில இது நிமித்தம் என் தந்தை டேடி என்னை நேசிக்கிறார். என் ஆடுகளுக்காக நான் என் வாழ்க்கையை கொடுக்கிறேன், என் உயிரை. சோ இந்த வழிநடத்தின டீச்சர்ஸ், போதகர்கள், பிஷப்ஸ், மேட்டாண்டி எனக்கு தெரியாது, கனடாவில் அநேகமாக பாஸ்டர்ஸ், பிஷப்பும் பாஸ்டரும் உண்டுதான். கிரிக்க சொல்லிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது பிஷப் உண்டு, பாஸ்டர் உண்டு, செயின்ட். Now, இவர்கள் வாழ்க்கையை நாங்கள் படிக்கும் பொழுது நீ யாரை நம்பி இருக்கிறாய், இத்தனை வருஷங்களை யாரை நம்பி இருக்கிறாய்? சில பிரபல்யமான நற்செய்தி கொடுக்கிறவர்கள் அமெரிக்காவில் டீச்சர்ஸ் எனப்பட்டவர்கள் அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். டிவியில வாராக்கள், படிப்பிக்கிறாக்கள், வெளிக்கூட்டங்கள் நடத்துறார்கள். இவர்களுடைய அவர்கள் பின்பற்றிய போதனைகளை அவர்கள் ஊழியத்தின் சைஸ் பெருக்கத்தை பார்த்து உண்மையென்று நம்பிட்டேன். என் அனுபவம், ஐ பிலீவ். ஆனால் வெளிச்சம் பெருகி கொண்டு வர உண்மையை விரும்புகிறவர்களுக்கு உண்மையானவர் அதை வெளிப்படுத்துவார். வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்கள், வார்த்தையிலே நிறைத்திருக்கிறவர்கள் சும்மா சண்டை சூரியன் நாள்ல போய் சபை கூடுதல் நின்று போயிட்டு வீட்டுக்கு போறாக்கள் இல்லை. நாம் கீழ்படுகிறவர்கள் அதான் சொன்னால் அவரை விசுவாசித்த யூதர்களுக்கு நீங்கள் என் வார்த்தையிலே ஆலோசனை, உண்மை, கட்டளை, விதிகள், நான் பேசிய வார்த்தைகளிலே நிலைத்திருந்தால், அதாவது அவற்றை பற்றி கொண்டு அதை அதன்படி பேசி அதற்கு கீழ்ப்படிந்து இருந்தால் மெய்யாக என் சிஷ்யர்கள் உண்மையை அறிவீர்கள்,
உண்மை உங்களை விடுதலையாக்கும். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் உலகங்கும் உண்மையை அறிய முடியாது. பைபிள் வைத்திருக்கலாம், அன்றைக்கு அந்த பிள்ளை சொன்ன மாதிரி இந்து டீச்சர் எல்லாரும் பைபிள் வச்சிருக்கலாம், ஆனால் அதில் உள்ள கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவர் சொற்ப பேர். சோ கீழ்படுகிறவர்களுக்கு உண்மை வழிபடும், உண்மை அவர்களை விடுதலையாக்கும். உண்மை தான் விடுதலையாக்கும். எத்தனையோ உண்மைகளை நாங்கள் கீழ்படுகிறவர்களாய் இருந்தால் தந்தையும் மகனும் இறைவனும் அவர் மகன் இயேசுவும் எங்களுக்குள்ளே குடியிருந்து வெளிப்படுத்துவார்கள். அருளப்பர் அப்படியாய் சொன்னார், 14:23 வார்த்தை. உன் கத்தோலிக்க பைபிள்ல இருந்து நீ அதை வாசிக்கலாம். அதுக்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர்கள் அவர் மீது நான் சொல்வதை கடைபிடிப்பார், அவரது வார்த்தைகளுக்கு கீழ்படிவார். என் தந்தையும் அவர்கள் மீது அன்பு கொள்வார். நாங்கள் பன்மை, தந்தையும் மகனும் சன், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள்ட அவர்களிடம் வந்து அவருடன் குடிகொள்ளுவோம். குடியிருப்பு ரெண்டு பேர், தந்தையும் மகனும். இது நான் வாசித்தது ரோமன் கத்தோலிக்க பைபிள். எப்படியாவது பிசாசின் வஞ்சிப்பும் இருளும் பெருகி கொண்டு போகும் இந்த நாட்களிலே ஏறக்குறைய 30 வருஷங்களாக நான் கத்தோலிக்கனாக இருந்தேன். உண்மையை அறியாதபடியால் எப்படியோ இந்த நிலையிலே இருக்கிறவர்கள் உண்மையை அறிந்து தந்தையார் மகன் இயேசுயார் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களை குறித்து என்ன சொன்னார்கள், மகன் தந்தையை குறித்து என்ன சொன்னார், தேவனை குறித்து, தந்தை மகனை குறித்து என்ன சொன்னார், இவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இலங்கை படும் மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. அஞ்சனமாக்குறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் உலக ஜனங்கள் உலகம் என்றால் ஏற்கனவே கப்பி செவி கொடுக்கிறார்கள். இன்று வரை அநேகமாக தேசங்கள் அப்படியாக குறி சொல்லுகிறவர்கள் மந்திரக்காரர்கள் பெய்களின் வல்லமையும் பயன்படுத்தி என்ன நடக்கும், தங்களுக்கு ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு பிரதம மந்திரிக்கு ஒரு குடும்பத்துக்கு அப்படிப்படி என்று சொல்லி மனுஷர்கள் மந்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். இலங்கை அதிலே உண்டு. Okay.
சோ இவைகளுக்காகத்தான் நாங்கள் உணர்வடையும்படிக்கு அவர் வழிநடத்துதல் முடியும் வரைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எத்தனையோ கத்தோலிக்க சபைகளிலே உலகெங்கும் ஆங்கிலிகன் சபை, மெதடி சபை, ஏஓஜி, சிபிஎம், மற்ற மற்ற சபைகள், ஆவைக்குரிய சபைகள் இன்னமுமாக எழுதப்பட்ட வார்த்தை என்ன கூறுகிறது என்று அங்கு உள்ள தங்கள் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. அதனால் உண்மை தெரியாது. குறி சொல்லுகிறவர்களின் ஆலோசனையை கேட்டு நடத்துகிற இந்த ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ எந்த நாடோ அந்த நாடு உருப்படாது, வீழ்ச்சி அடையும். மெய்யான ஒரே தேவன் யஹோவா இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். சந்தித்த பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், குருவானவர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்கள் முதல்ல இந்த படத்திலே இது ஜீசஸும் நாசரத் இப்பொழுது போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது தபசுகாலமாயிருந்து ஜனங்கள் கொஞ்சம் பார்க்கப்பட வேண்டு அவருடைய பாடுகள் உயர்த்தெழுதப்படி அவர்களுடைய முகங்கள் கோபமாகி இருக்கிறதன் காரணம் இந்த போதையர்களின் தகப்பன் பிசாசு லூசிபர் யேசுவா சொன்னார். ஆச்சரியம் என்னென்றால் ஜனங்களுக்கு தெரியாது, வெளிப்படையாக இயேசுவா போய் இவர்களை தகப்பன் பேயண்டு சொல்லவில்லை, அவர்கள் மாயமானம் என்று சொன்னார். அவர்களது டீச்சிங், போதனைகள் புளிப்பு, புளிக்காரம் மாதிரி, லெமன் அப்பத்துக்கு புளிப்பு போடுவோம், கவனமாயிருங்கள் என்று சொன்னார். இப்படியான காலத்திலே இயேசுவின் வருகைக்கும் இந்த வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்திலே பிசாசின் வல்லமைக்கு கீழாக அவன் வல்லமை பொய்யும் வஞ்சிப்பும் இருக்கும் ஜனங்கள் கொஞ்சமாவது உணர்வடையும்படி அதன் மத்தியிலே ஜீவிக்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இந்த வார்த்தை கொடுபட்டு கொண்டிருக்கிறது. நான் சொல்ல உன் கத்தோலிக்க பைபிளை ஆராய்ந்து பார்த்து காரியம் எப்படி இருக்கிறதா என்பதை பிடித்துக்கொள், உண்மையை பிடித்துக்கொள், வரொன்று தேவையில்லை. இந்த ஊழியர்கள்
இயேசு சந்தித்து இந்த போதகர்களும் டீச்சர்ஸும் உலகத்தின் பிடியில இருந்து பிசாசின் மயக்கத்தில் இருந்து வெளியை கொண்டு வரப்படவில்லை. 8:23 தேவன் தாம் தெரிவு செய்து கொடுத்த சீஷர்கள் இயேசு நடத்தி அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். 17:6 ஜான் 17:6 அவர்களுக்கு தான் தந்தையின் பெயர் வெளிப்படுத்தப்பட்டது. இயேசுவினால் மற்றவர்களுக்கு அல்ல. அவர்களை குறித்து அந்த வேண்டுதல் நேரத்திலே கெத்செமானே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் கீழே இருந்து உண்டானவர்கள், நான் மேலே இருந்து உண்டானவர்கள், நீங்கள் இந்த உலகத்தால் உண்டானவர்கள். அப்படியா சொன்னார். ஆனாலும் மேய்ப்பர்கள் போதகர்கள் படிப்பிக்கிறவர்களாக ஜனங்களை வழிபடுத்தினார்கள். ஜனங்களுக்கு தெரியாது. குருடன் குருடனை வழிகாட்டினால் குருடனும் விழுவான், அவனை பின்பற்றி நாக்களும் குழியிலே விழுவார்கள். இயேசு சொன்னார். உங்களுக்கு விளங்கும்படி இதை போட்டு காட்டப்படுகிறது. நாங்களே சரீர பிரகாரமான குருடை சொல்லவில்லை, ஆவிக்குரிய குருடு. உதாரணம் 8:19 இயேசு சொன்னார், உங்களுக்கு தந்தையும் தெரியாது என்னையும் உங்களுக்கு தெரியாது. முடிஞ்சது. ஆனாலும் போதகர்கள் இயேசு எங்கள் தாப்பனல்ல, தந்தை அல்ல. அவருடைய தந்தை எங்களது தந்தை. என் தந்தையின் இடத்துக்கு, உங்கள் தந்தையின் இடத்துக்கு, என் தேவனிடத்திற்கு, உங்கள் தேவனிடத்துக்கு நான் போகிறேன் என்று என் சகோதரர்களுக்கு சொல்லண்டு மாதலையினால் மரியாதத்தில் சொன்னார். யோகானன் அருளப்பர் புத்தகம் 20:22
அது அதிகம் என்று தேவனின் போதனையாக இருந்தபடியால் அதை படிக்கவில்லை, அது அவர்களுக்கு ஏறவில்லை. அதனால் இயேசு சந்தித்த பொழுது அவரை எதிர்த்தார்கள். தேவனுடைய வார்த்தை அவருடைய போதனை உன் இருதயத்திலே இருக்கிறதா? இந்த போதனை அதி உயர்ந்த தேவனின் போதனை இருதயத்திலே இல்லாத கிறிஸ்தவர்கள் மெசியாவுக்கு பின் 325 அவைகள் ஒன்றும் அறியாது அல்லது தள்ளிவிட்டு தங்களுக்கன்று ஒரு போதனையை ஏற்படுத்தி பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம் என்று போட்டார்கள். எந்த பைபிளிலும் இல்லை. இயேசு சொல்லிக் கொடுக்கவில்லை, அப்போஸ்தலர்கள் அதை பின்பற்றவில்லை, அவர்களுக்கும் அப்படியான போதனை தெரியாது. வஞ்சிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் இது வந்த காரியம். ஓகே, இன்றைக்கு எத்தனையோ பேர் இதை என்னென்று பாப்பம் என்று கூட அறிய முடியாமல் இருக்கிறார்கள். சொத்த மாயமாகும் உள்ளே தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்து என்னை மனுஷனாகி என்னை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும், அங்கால சொல்றார், ஏன் கொல்லப்பட்டது, ஏன் கோபம் கொண்டது, அந்த பேய் என்ன, அதுக்குள்ள அவர்கள் தகப்பன் பேய், உழவு பெயர் தகப்பனும் பேய், ஒரு ஆள் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வார்த்தையின் வெளிச்சம் கண்டது பெற்றுக்கொண்டது நிகோதேமோஸ். நிகோதேமோ அவட முகத்தை பார்த்தீங்களா எப்படி தெரிவு செய்திருக்கிறார்? இந்த ஆக்கள் உண்மை கொலை செய்ய தேடுகிறார்கள், பிளான் பண்றாங்கள். தனியாக ராக்காலத்திலே வந்து சந்தித்தார் இயேசுவை. இவர்கள் தேவனால் உண்டாகவே இல்லை. 48:47 இவைகளை அறிந்திருந்தால் நடந்து கொண்டிருக்கும் வரும் பெரிதான வஞ்சங்களுக்கு தப்பலாம். விழிப்பாக கவனமாக இல்லாவிட்டால் எவனும் வந்து எங்களை வஞ்சிக்கலாம். எங்களுடைய வராம விட்டாலும் சிலர் தெரிந்தோ தெரியாமலோ கண்ட போதகர்கள் என்று சொல்லப்பட்டு வாத்த கொடுக்கிறார்கள். யூடியூப்ல ஏஞ்சல் டிவி, ஜாய் டிவி, இப்படி பல டிவிகள் இருக்குது. அதிலே வேண்டி சாப்பிடுவார்கள், அதை நம்பி விடுவார்கள். இவர்களுக்கு தனியாக இருந்து வேத புத்தகத்தை ஆராய்ந்து படிக்க டைம் இல்லை அல்லது மனம் இல்லை. அவர்களோடு பேசின சொற்களால் அவர்களது ஆட்டிடியூட் மனப்பான்மை என்ன,
அவர்களது வாழ்க்கை எப்படி, அவளது கேரக்டர் எப்படி. இந்த போதர், இந்த பிஷப்ஸ், இந்த பாஸ்டர்ஸ், இந்த ஆசாரியர்கள், இவைகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம். கண்டு இப்பொழுது 2000 வருஷங்களுக்கு பிறகு ஜெபிக்கிற நாங்கள் மின்னுவதெல்லாம் பண்ணதாக எடுத்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே நாங்கள் சேக்கிற யார் இந்த மனுஷன், எப்பொழுதும் பேர் கொண்டவனாயும் இருக்கட்டும். சின்னப்பர் 14 வருஷம் கமலியல் என்கிற ஒரு பைபிள் ஸ்காலர் அவர்கிட்ட படிச்சிருந்தாலும் தந்தையும் தெரியவில்லை, மகன் இயேசுவையும் தெரியவில்லை. சின்னப்பர் துரத்தி கொண்டிருந்த இயேசுவின் சீஷர்களை துரத்தி கொண்டிருந்தார் சிறையிலே அடைக்க. ஓகே, சோ இத்தனை வருஷம் படிச்சிருக்கிறாரே, இவ்வளவு பண்றதாலே பல உள்ளதாமா? நீ ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டாய். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் நம்முடைய காரியங்களை மறைத்து பாலகராகிய இவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். உடைய சித்தம் அப்படியாக இருந்தது. மத்தியாகு 11:25 அதில் ஒன்றுதான், தந்தை மகனை வெளிப்படுத்துகிறார், மகன் தந்தையை வெளிப்படுத்துகிறார். யாரும் வெளிப்படுத்த முடியாது. எந்த ஒரு சபை, எந்த ஒரு கேத்தலிக், மெதடிஸ்ட், ஆங்கிலிகன், சிபிஎம், ஃபுல் காஸ்பல், ஏஓஜி, லைட் ஹவுஸ், எனி சர்ச் என்று அழைக்கப்படுகிற யாரும் டேடியை வெளிப்படுத்த முடியாது. தந்தை அதிகம் இந்த தவிர யார் வெளிப்படுத்த வேணும்? மகன் இயேசு. அதை மத்தேயு 11:27 நீ வாசிக்கலாம். லூக்காவும் எழுதியிருக்கிறான் 10:22. இப்படிப்பட்டவர்கள் இயேசு சந்தித்த மனுஷர்கள் உலகெங்கும் அந்நிய பாஷையும் பேசிக்கொண்டு பலர், எல்லாரும் அல்ல, பலர் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களும் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார் என்பது தெரியாது. அவர்களுக்கு தெரியாது, எவளுக்கு தெரியவில்லை தான் வஞ்சிக்கப்பட்டாள் என்று. நம்பினாள் ஆதாமுக்கு தெரியும், அவன் வஞ்சிக்கப்படவில்லை. இவர்கள் இயேசுவின் வார்த்தைகளின்படி ஜனங்களை வழி நடத்தினாலும் அவருடைய நேர காலத்தில் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த போதகர்களுக்கு அவர்கள் இயேசு சொன்ன உண்மையை உங்கள் தாப்பன் பேய் அவர்களுக்கு பட்டதாக இல்லை. அவர்களுக்கு கொலையார சுவாபம் மாவி இருந்தது, அதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன் என்ன கொலை பார்க்கிறீர்கள் இயேசு கேட்டார்.
நான் உண்மையை தானே சொல்றேன். அவர் தானே என்னை அனுப்பினார் தந்தை. இப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வேத வாக்கியங்கள் கூறுகிறபடி காரணமின்றி என்னை பயத்தார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி எப்படி ஆகிறது? ஏறக்குறைய 40 வருஷமாக இந்த வார்த்தையை அவர் இறக்கத்தினாலே சொல்லிக் கொடுத்ததை நான் பயந்து கொண்டு வருகிறேன். எனக்கு இருக்கும் எதிரிகள் சொல்ல முடியாது. அதுவும் இப்படியான நிலையில இருந்த இந்த போதையர்களை போல சபையை விட்டு பாஞ்சோடி தங்களது கூட்டங்களை நடப்பிக்க தங்களது வருமானம் அல்லது எதுக்கோ பெருமைக்கோ வருமானத்துக்கோ ரெண்டு ரெண்டு அல்லது ரெண்டும் ஏற்படுது பொல்லாதே. உங்களோட பாஷையில சொன்னால் பச்சையா விழுந்துவாங்க. ஒரு நேரம் நண்பர்கள், இப்பொழுது கொலைகாரருடைய எதிரிகள், கல்லறுகிறவர்கள். ஜனங்களாலே இந்த உண்மைகள் தெரியாதபடியாவது நம்பப்படுகிறார்கள். ஜனங்களுக்கு தெரியாது எப்படிப்பட்டதான நிலையிலே 2000 வருஷங்களுக்கு முதலே இவங்களை இயேசு சந்தித்தார். இப்ப இவர்களுக்கு ஜனங்களுக்கு தெரியாது எப்படியும் ஒரு கூட்டத்துக்குள்ள போய் இருந்திருவோம். அவன் ஆறு அவன் எங்கே இருந்து வந்தான் தெரியாது. Now, having said all that, let's go over to Matthew 23. இப்ப வந்து இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட போதகர்கள் மேய்ப்பர்கள் வேதபாரர்கள் பயப்பட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அருளப்பட்டிலே அவர்களுடைய நேரடியாய் பேசுகிறார். அவருடைய சிஷ்யர்கள் பின்னாலே நிற்கிறார்கள். அவர் பேசினதை கேட்டார்கள். அவருக்கு கொடுத்த மறுமொழியையும் கேட்டார்கள். அவர்கள் அவர்கள் தாப்பன் பெயர் காய்ச்சிருப்பாங்க. பேரு ராயப்பர் ஜான் அருளப்பர் காய்ச்சிருப்பாங்க. தேவாலயத்தில் சொன்ன வார்த்தைகளை கேட்பியா நான் நினைக்கவே இல்லை. அப்படி அவர் பேசுவார் என்று தைரியமானும் அவங்களுக்கு யாராவது சொல்லி கொடுக்கிறார். அப்ப எது பேசுறது? ஓகே, Matthew 23 சுவிசருக்கு சொல்கிற வேதமாரகரும் பரிசேயரும் மோசேயும் கதிரையில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். கட்டளைகளை படிப்பித்தார்கள். அவர்கள் வாழ்க்கையின்படியோ செய்கையின்படியோ செய்யாதீர்கள். ஏனென்றால் அவங்க சொல்றாங்க, அவங்க கற்பிக்கிறாங்க, சொல்லியும் செய்யவில்லை. சிலாக்களில் நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னு உனக்கு தெரியாது. உன்னமுமாக அதனுடைய வெளிச்சம் உனக்கு கிடைக்கவில்லை. வாலிப பிள்ளையோ தாயோ தோப்பனோ கவனமாயிரு. இந்த நாளை அவர் தெரிவு செய்திருந்தால் உனக்கு அதில் வெளிச்சத்தை போடு. என்ன இது, நான் மூன்று 5 தருக்காக கேட்டேன், இப்போ தான் இந்த வார்த்தை. அதுதான் He chose the time to give the light and the வெளிச்சத்தை கொடுக்க. சுமப்பதுக்கு
அரிய பாரமான சுமைகளை காட்டி மனுஷ தோளின் மேல் சுமத்துகிறார்கள். அதை செய்ய இதை செய்ய அப்படி இப்படி. தாங்களோ ஒரு விரலாலே அவைகளை தொட மாட்டார்கள். இப்ப யாரை குறித்து பேசுகிறார் இந்த பரிசேய சாட்சியர் வேதபாரர்கள்? அவர்களை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு பேசுகிறார். ஜனங்களுக்கு அல்ல. மத்தேயு 23:1 இருக்குது. பொதுஜனங்களை எல்லாரும் கழுதோ உங்களுக்கு வழி நடத்துற மெய்பெற போதுகிற எல்லாரும் மாயமரம். அவர்கள் தப்பன் சுவிஷர்களுக்கு சொன்னார். அவரை பின்பற்றி கொண்டு போனவர்கள் தாய்கோழிக்கு பின்னால குஞ்சுகள் போற மாதிரி. மனுஷர்கள் காண வேண்டும் என்று தங்களது செயல்களை 5வது வார்த்தை செய்கிறார்கள். காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் உடுப்புகளின் தொங்கல்களை பெரிதாக்கி நானுடைய யோசித்தது அவர்களது கரெக்டா குணாதிசயம் மட்டுமல்ல மேலே நிகழ பார்த்திருக்கிறார். எல்லாத்தையும் நீட்டி வச்சிருக்கிறான். இயேசுவின் கண்களை கொண்டு தப்புவதில்லை தெரியுமா? அவர் தேவனுடைய வார்த்தை எபிரேயர் 4:13 அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் சொல்றது இந்த காலையிலும் எப்படியான ஒரு சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியாது. உனக்கு பட்டதும் படாதவமாக இருந்தால் உன் மனம் இருதயம் உணர்ச்சிகள் ரெடி இல்லை. பிசாசுக்கு விரோதமாக நீ கோபம் கொண்ட எளிமை அவனை மேற்கொள்ள முடியாது. நன்மை வெறுமையால் காணாது, தீமையை வெறுக்க வேணும். சாப்பாட்டு இடங்களில் மத்தேயு 23:6 முதன்மையான இடங்களையும் ஜெபாலயங்களில் சபைகளிலே முதன்மையான கதிரைகளையும் சந்தை வழியிலே மார்க்கெட் பிளேஸ் வழியே சலாம் சலாம் வந்தனங்களையும் Praise the Lord Pastor, Praise the Lord Sister, Praise the Lord சொல்றதே அவனுக்கு தெரியாது. Praise the Lord என்ன ஒருவரும் சொல்லல. உங்களுக்கு சமாதானம் உண்டு. முஸ்லிம்கள் இயேசு சொன்னதை பின்பற்றுகிறார்கள். அஷலும் அழைக்கும், உங்களுக்கு சமாதானம். மற்றால் கேட்டால் சொல்லுவார் அழைக்கும் ஷலோம். இன்றுவரை நான் அவர்களுக்கு அப்படித்தான் சொல்லுவேன். அவர்களுக்கு அது தெரியும். பிரைஸ் எல்லாம் தெரியாது. யேசுவாவும் சொல்லவில்லை, இயேசு சேஷர்களையும் சொல்லவில்லை. அடுத்த மனுஷனாலே ராபாய் ராபாய் போதேரி போதேரி என்று அழைப்பிக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இவர்களை குறித்து சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அப்படியாக இருக்காதேங்கோ. ராபாய் என்று அழைக்கப்பட வேண்டாம். மெஷ்ய ஒருவேளை உங்களுக்கு ராபாய்
போதைகள் அருளப்பர் பயமுண்டு பயமுண்டு. நான் அவள் தான் இயேசு சொன்னார். பூமியிலே ஒருவனை உங்கள் பிதா என்று சொல்ல வேண்டாம், பரலோகத்திலே இருக்கிற ஒருவே உங்கள் பிதாவாக இருக்கிறார், தந்தை. அதான் அதுக்காக அப்பா டேண்டா டேடி வரும்படி சொல்லுவார்கள் என்று சொல்லுவதை என்னை பாட்டுங்கோ. என்னை பெற்றவரை அப்படி யாராவது சொல்லுவாங்கள் அப்பிள்ளைகள். ஐயோ கண்ணும் டேட்டா டேடி அப்பா. அந்த நாளில் அப்பு சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவனையும் உங்களுக்கு போதைகள் இயேசுகிறது எட்டாவது வார்த்தையில் நிற்கிறேன். நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாயிருக்கிறேன். ஒன்பது சொல்லியாச்சு. பத்து, நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்பட வேண்டாம், ஆசாரியர் என்று. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். உங்களை பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்கட்டும். இசை மேலே ஏறும்படி கீழே இறங்கும்படி யார் ஏற்றுக்கொள்வார்கள்? The kingdom of this world operates opposite to the kingdom of Elohim. இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கும் எதிர்மாறு. உலகம் தா 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 கிமி கிமி கிமி. தேவன் சொல்லுகிறார் கிவ் 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 கிவ். It's all opposite. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு 23 13 வெளி வேட வேஷக்கார மறைநூல் அறிய வேதபாரியர் மறைநூல் மறைநூல் அறிஞர். நானும் இப்பதான் பார்க்கிறேன். பைபிள் ஸ்காலர்ஸ் இங்கிலீஷ்ல ஸ்கிரைப்ஸ் கொஞ்சம் பால் மாதிரி சென்னப்பர் மாதிரி தோண்டி ஆழமாய் படித்தவர்கள் பரிசெயலி. ஐயோ உங்களுக்கு கேடு. நான் இப்பொழுது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன். மக்கள் நுழையாதவாறு உள்ளே போகாதவாறு அவர்களுக்கு முன்பாக விண்ணக வாசலை அடைத்து விடுகிறீர்கள். விண்ணக வாசல் ராஜ்யத்தின் வாசல். இங்க பாப்பாங்க இந்த மொழிபெயர்ப்பு மாயக்காரராக வேதபாரர்களை பரிசெயலே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி வான ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்களும் அதிலே பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நீங்கள் நுழைவதில்லை, நுழைவே
அவரையும் விடுவதில்லை. இதை வாசிக்கப்படுவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் வந்தது. என் படகு உடனே எழுதப்படும், அல்லது பெய் கொண்டு போயிடும். என்ன தெரியுமா, இவர்கள் வாசித்த பைபிள், அந்த எழுதப்பட்ட வேத வாக்கியங்களிலே ஏசாயா, மைக்கா, எல்லா இடங்களிலும் டேவிட் வரை இருக்கும் ராஜ்யத்தை பற்றி போடப்பட்டிருக்கிறது. பூமியிலே ஒரு ராஜா, நீதி உள்ள ஒரு ராஜா, அரசாளுவார், இவர்களை எல்லாரும் பார்த்தார்கள். இதை வித்தியாசமான படங்களை எடுத்து வைக்கும் இந்த போதைகளை காண்பிக்க. ஆனால் வாசித்து அவர்களுக்குள்ளே ஏறவில்லை. கவனமாக பிள்ளையே, ஆகையால் ராஜ்யத்தை குறித்து பேசவும் இல்லை, கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அவர்களிடத்தில் உண்மை இல்லை, பொய்யர்கள். இன்றைக்கும் இதே நிலைமை பலர். எங்கேயாவது ஆராய்ந்து பார், ஒரு கள்ளனும் கோழல போதும் அறிவிக்க மாட்டான். ஏன், பேய்க்கு பயம். ராஜ்யத்தை குறித்து அறிவித்தால், அவன் அறிவித்தால் முதல்ல அவனுக்கு கொக்கோத்துரட்டி போடுவான். பேய், நீ என்னடா செய்யறாய்? அவர்கள் அறிவிக்கவில்லை, கற்பிக்கவில்லை. இந்த போதையர்கள் இதுவரை போட்டுட்டீங்க, வேற இதை போடுங்க. ஓகே, அப்ப அறிவிக்கப்படாமல் கற்பிக்கப்படாமல் எப்படி ஜனங்கள் அறிவார்கள்? அதுக்கு தான் இயேசு சொன்னார், ராஜ்யத்தின் வாசலை நீங்க பூட்டி போடுறீங்க. நீங்களும் போறதில்லை, போறவனையும் வர்றதில்லை. எப்படி? அதை குறிச்சே பேசவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உணர்வுள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன், உண்மை உள்ளவர்களை சொல்லுகிறேன். உலகம் 100 சபைகளை விடுங்கோ, 10,000 சபைகளை, எத்தனை பேர் ராஜ்யத்தை முதலாவது நச்செய்தியாக அறிவிப்பார்கள்? யோர்தான் நதியிலே அவர் நதியினால் பிரசன்னத்தினால் நிறைக்கப்பட்டு வனாந்தரத்தை விட்டு வந்த முதலாவது என்ன, மன திறமைகள். தேவனுடைய ராஜ்யம் அருகிலே வேதபாரிகள் அவர்கள் இருதயத்திலேயே இல்லை. துருவின தேங்காய் பாதி ஒன்றுமில்லை, சிரட்டை. அப்ப அவர்கள் சொல்லிக் கொடுக்காத நேரத்திலே ஜனங்கள் எப்படி ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுவார்கள், எப்படி மனம் திரும்புவார்கள்? யேசுவா வார்த்தை கொடுக்கிறதுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாக முன்னா வழி ஆயத்தப்படுத்த யோவான் அருளப்பர், ஞானசான ஸ்நாபக அருளப்பரை அனுப்பினார். அவன் சொன்ன முதலாவது என்ன, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். இன்னைக்கு இந்த செய்தி எங்கே? சபைகளிலே செய்தி எங்கே? இதை விசாரித்தாயா தகுப்பனே? கேட்டு போடு, உன் பாட்டுல நீ உன் வேலையும் பிசினஸ் தெரிவாயா? இதோ இலங்கை, இது மற்ற நாடுகளும் அஞ்சனமாக்கிறவர்களால் குறி சொல்கிறவர்களால் வழிநடத்தப்பட அவர்களின் சொற்பொழிவை, அவர்களின் ஆலோசனையை கேட்டு காத்திருக்கிறது. ஜனங்களுக்கோ தெரியாது. என்னை பொறுத்தவரையிலே
போராட்டம் செய்யும் ஜனங்கள் இந்த போராட்டத்தில் எல்லாருமாக அந்த 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 இதை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களும் இவர்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். அஞ்சனை பார்க்கிறவர்களுக்கு குறை சொல்றவர்கள் என்ன தந்திரமா சுழண்டு கொண்டு வருது, அவர்களும் செவி கொடுக்கிறார். ஓ அதனால் தானே இவர் பேசாம இருக்கிறார். சரி சரி சரி. ஆறாயிரம் அரிசங்களுக்கு மேலாக பிசாசுக்கு மனுஷர்களை வஞ்சித்த டிப்ளோமா எங்க கையை வைக்க வேண்டும்டா அவனுக்கு தெரியும். எதை சொன்னால் நம்புவார்கள். நீ எப்படி இருக்கிறாய்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறாய். சுவேசாயா, ஜெரமாயா, மைக்கா, ஜெக்கரியா அந்த நாளிலே ஒரே ராஜா, அவர் பெயர் ஒன்றாய் இருக்கும். அவர் அரசாழ்வார். அவரே வெளிச்சமாயிருப்பார். சகரியாவின் புத்தகம் 14:9 அப்பொழுது யெகோவா பூமியின் மீது எங்கும் ராஜாவாயிருப்பார். எங்கும் எல்லா ஜனாதிபதி பிரசிடென்ட் அவங்க எல்லாரும் இந்த ராஜாக்கு கேள யெகோவா தடிமானும் அவருடைய பெயரும் ஒன்றாய் இருக்கும். What is the name? யெகோவா. இவைகளிலே களி கூறுகிறாயா? இவைகளை பிடித்து கொண்டு நாளாத முன் வாழ்க்கையிலே போகிறாயா? ஹலோ, சொந்த யோசனையிலே நடக்கிறாயா? அதே பேசி ரெண்டு